மயிலாடுதுறையில் நீத்தார் நினைவு தினத்தை முன்னிட்டு 36 குண்டுகள் முழங்க நீத்தார் நினைவு தினம் அனுசரிப்பு. மறைந்த காவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்தியா சீனா எல்லை பகுதியில் 1959 ஆண்டு நடந்த மோதலில் எல்லை பாதுகாப்பில் ஈடுபட்ட 20 இந்திய காவலர்கள் வீர மரணம் அடைந்தனர். ஆண்டுதோறும் அக்டோபர் 21 தேதி காவல் வீரன் வணக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பாக மயிலாடுதுறை ஆயுதப்படை மைதானத்தில் காவலர்கள் நீத்தார் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் எஸ்பி ஸ்டாலின் ஆகியோர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயிர் நீத்த போலீசாருக்கு மலர் வளையம் வைத்து 36 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக உயிர் நீத்த காவலர்களுக்கு அணிவகுப்பு மரியாதையை ஆயுதப்படை போலீசார் செய்தனர். தொடர்ந்து உயிர் நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான அதிகாரிகள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். இவ்வாண்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட்டு பிரிந்த காவல் குடும்பத்தினரின் எண்ணிக்கை 213. வீர தியாகம் வீண் போகாது என்று இந்த காவலர் வீர உணக்க நாளில் உறுதிமொழி ஏற்போம். தமிழ்நாட்டு குமரன் கிரே